ஓம் குருவழியே ஆதியாதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய எளிமையான யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை யோக நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பெண்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தம், அது நீக்குவதற்கு என்ன யோக சிகிச்சை. பொதுவாக ஆண்களுக்கும் பெண்களுக்குமே மன அழுத்தம் உண்டு. எதற்காக பெண்களுக்கு அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய மன அழுத்தம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது. காரணம், அவர்கள் வீட்டு வேலையும் செய்யணும். நிறைய பெண்கள் அலுவலகத்திலும் வேலை செய்கிறாங்க, அவங்க வீட்டிலையும் வேலை செய்கின்றார்கள். அப்போ வீட்டினுடைய சூழ்நிலைகள், அதையும் அவர்கள் சமாளிக்கணும். வேலைக்கு சென்று வேலையில் அலுவலகத்தில் ஏற்படுகின்ற அந்த சூழ்நிலைகள், அதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதையும் சரிப்படுத்திட்டு மீண்டும் வீட்டிற்கு வந்தால் இல்லத்தையும் பராமரிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள். இது ஒரு உரம் இருக்கின்றோம், இருக்கட்டும். நாம் பொதுவாகவே நான் ஒரு இல்லத்தரசின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இல்லத்தரசிங்கிறது மிக மிக உயர்ந்த பதவி. நன்றாக யோசித்து பாருங்கள், அந்த இல்லத்தரசிக்கு எந்த ஒரு சம்பளம் கிடையாது, ப்ரமோஷன் கிடையாது. அவர்கள் காலை முதல் இரவு வரை அவர்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும், ஒரே வகையான வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அவர்களுடைய மனநிலை, அவர்களுடைய மன அழுத்தம் நிச்சயமாக கொஞ்சம் வரத்தான் செய்யும். எல்லாவற்றையும் அவர்கள் அரவணைத்து செல்ல வேண்டும். அப்போ பெண்களுக்குன்னு உடலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுகின்றது. இந்த மன அழுத்தத்தின் காரணமாக மாதவிடாய் சுழற்சியில் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் அதிகமாக ஏற்படுகின்ற பொழுது தைராய்டு பேரா தைராய்டு பிரச்சனை ஏற்படும். கருப்பையில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அப்போ இந்த புத்திரபாக்கியம் இல்லாத ஒரு காரணமும் மன அழுத்தம்தான் காரணம். ஒரு மருத்துவத்தை செல்லும் பொழுது மருத்துவர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு மைண்டை காமாக வச்சுக்கோங்க, மனசை காமாக வச்சா தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். டென்ஷனுக்காகவேண்டி மாத்திரையெல்லாம் சாப்பிட்றோம். தயவு செய்து டென்ஷன் நீங்குவதற்கெல்லாம் மாத்திரையே சாப்பிடக்கூடாது, அதுவே பெரிய டென்ஷன் ஆயிரும். கொஞ்சம் மனசை நீங்கள் உங்களுக்குள்ள சிந்தனை பண்ணி பாருங்கள், எதனால் டென்ஷன் வருது, நம்மகிட்ட தான் இருக்குது அந்த டென்ஷன். அந்த டென்ஷனை நீக்கக்கூடிய ஒரு கலையும் நம்மிடமே இருக்கின்றன. அப்போ பெண்களுக்கு உகந்த அந்த முத்திரைகள், மன அழுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு முத்திரை, அவங்களுக்கு கருப்பை திடப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை, மாதவிடை காலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை சால்வ் செய்யக்கூடிய ஒரு முத்திரை, இதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவர்களுக்கு உகந்த ஒரு ஆசனம், இதை சரியாக பெண்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா பெண்கள் மன அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும். ஒரு இல்லத்தில் பெண்களுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த இல்லம் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கும். கணவன் மனைவி அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் இந்த பயிற்சியை கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அப்போ ஒரு இல்லம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசி, அதான் இல்லத்தரசின்னே சொல்கிறோம், அந்த இல்லத்தை ஆள்பவள், அவளுடைய உடல்நிலை அவளுடைய மனநிலை நன்றாக இருந்தால்தான் அவர்கள் சமைக்கின்ற அந்த உணவும் சாந்தமான சாத்வீகமான உணவாக இருக்கும். உணவே மருந்தாக மாறக்கூடிய நிலை கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு பெண்களும் நம் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறத வெறும் வார்த்தையில் மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதற்குரிய யோக நெறிமுறைகள் மாமுனி பதஞ்சலி மகரிஷி அழகாக எடுத்துரைக்கின்றார். எனது குருநாதர் சத்குரு சூரபிக்ஷு அவர்களும் பெண்களின் மேல் அவ்வளவு அக்கறை காட்டக்கூடியவர்கள். பல வருடங்களாக அவர்கள் சாதனை செய்து பெண்களுக்கு உகந்த எளிமையான பயிற்சிகள், ஒரு இல்லத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் நேரம் கிடைக்கின்ற பொழுது எப்படி தனது மூச்சை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், மூச்சில் பெண்கள் எப்படி கவனம் செலுத்த வேண்டும், நேரம் கிடைக்கின்ற பொழுது மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடணும், அந்த உடல் உழுக்க நல்ல ஒரு பிராண ஆற்றலை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல மிக மிக அக்கறை காட்டக்கூடியவர்கள். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு பெண்களும் மன அழுத்தம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு அருமையான சிகிச்சை முறையாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது ஆண்களுக்கும் பலன் கிடைக்கும், நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்படுகின்ற மன அழுத்தமும் நீக்கக்கூடியது. இருந்தாலும் இது ஒரு சிகிச்சையாக பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பயிற்சிகளை அமைத்துள்ளோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, பெண்களின் மன அழுத்தம் நீக்கக்கூடிய யோக பயிற்சியை பார்க்க போகிறோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது அர்த்த பத்மாசனத்தில் ஒரு முக்கியமான மூன்று முத்திரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரையாக சின்முத்திரை, அதனைத் தொடர்ந்து சூன்ய முத்திரை, ஆகாய முத்திரை பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். இது சுகாசன நிலை. வயதான பெண்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தவறு கிடையாது. பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ முதல்ல அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க, ரெண்டு கால்களையும் நீட்டிக்கோங்க, ஒரு கால் மட்டும் அடித்துக் கொள்ளுங்கள். இது அர்த்த பத்மாசன நிலை. இப்போ முதல்ல சின்முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி, மற்ற மூன்று விரல்கள் தரையை நோக்கி வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை, மதியம், மாலை மூன்று வேளையும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக மன அழுத்தம் இருந்தால் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரையை பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஐந்து முறை பண்ணிக்கலாம். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆகாய முத்திரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் பெருவிரல் நுனி மற்ற விரல்கள் தரையணைக்கு வச்சுக்கோங்க. சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆகுங்க. இது மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையான தீர்வு கிடைக்கும். நீர்க்கட்டிகள் அந்த மாதிரி எதுவும் வராது. மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது. காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது முடித்த உடனே நம்ம சிகிச்சையாக பார்க்குறோம். சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க. அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. இது தைராய்டு பேரா தைராய்டை நன்றாக இயங்க செய்யும். கழுத்து வலி காது வலி நீக்கக்கூடியது. இதயம் இதய வால்வுகள் நன்றாக இயங்கும். மன அமைதியை கொடுக்கக்கூடியது. இந்த முத்திரையும் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூன்று முத்திரை முடித்த உடனே நிறைய பெண்களுக்கு வரக்கூடியது முதுகு வலி. நிறைய பெண்களுக்கு அடிக்கடி ஏற்படும் இடுப்பு வலி முதுகு வலி. அது வராமல் இருப்பதற்கு இந்த அர்த்த பத்மாசனத்திலேயே ஒரு பர்வட்டாசனம், மெதுவாக மூச்சு உள்ளழுத்திட்டே ரெண்டு கையும் மேலே கும்பிட்டுக்கோங்க. இங்கே சாதாரண மூச்சில் இருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மூச்சு வெளியிட்டே ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுத்திட்டே கைகளை மேலே கும்பிட்டுக்கோங்க. மூச்சு வெளியிட்டே ரிலாக்ஸ். இப்போ பொறுமையாக நார்மலாக சுகாசனத்தில் உட்காந்துட்டு அதிலிருந்து வஜ்ராசனத்துக்கு வாங்க. இது சுகாசன நிலை. இப்போ கால்களை நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு காலம் அடித்துக் கொள்ளுங்கள். இது வஜ்ராசனம். ரெண்டு கால்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இடது கை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசியில் மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. திருப்பியும் இடது நாசியில் மூச்சை மெதுவாக உள்ளழுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசியில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் இடதில் மூச்சை உள்ளழுங்க. வலதில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிடணும். இப்போ அப்படியே மாற்றி பண்ணுங்கள். இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசியில் மூச்சை உள்ளழுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடதில் மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் வலதில் மூச்சை உள்ளழுங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடதில் மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ ரெண்டு கையும் தியான முத்திரையை வச்சுக்கோங்க. இடது கை கீழே வலது கை மேலே. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மூச்சு உள்ளே வர்றது மூச்சு வெளியே வர்றது அதை கூர்ந்து கவனியுங்கள். இதை பெண்கள் அலுவலகத்தில் வேலை செய்தாலும் சரி, இல்லத்தில் இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றிலே தியானம். ஒரு நாற்காலியில் அமர்ந்துக்கோங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கை தியான முத்திரையை வச்சுக்கோங்க. அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுது அந்த மூச்சு ஓட்டத்தை அப்படியே கவனுங்க. மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது ஒரு இரண்டு நிமிடம் அந்த மனப்பதட்டம். ஏதாவது இல்லத்தில் ஒரு சின்ன நிகழ்வு நடந்திருக்கலாம், யாராவது உங்களை திட்டிருக்கலாம். அந்த திட்டினவுடனே அதை அப்படியே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே வாழக்கூடாது. அந்த அழுத்தம் தான் நமக்கு பல வகையான வியாதிக்கு காரணம். ஏதோ அவர் அறிந்து திட்டினாலும் சரி, அறியாமல் திட்டினாலும் சரி, அதை பற்றி சட்டையே பண்ணாதங்க. எல்லோரையும் வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம உடல் ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்குது. நாம் நல்லா இருந்தால் தான் அந்த இல்லம் நன்றாக இருக்கும். ஆகையினால் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டுப்போனதில்லை, கெட்டுப்போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை. ஒரு பழமொழி உண்டு. ஆகையினால் ஒரு சின்ன சின்ன ஒரு மன அழுத்தம் நிச்சயமாக எல்லா இல்லத்திலும் சரி, அலுவலகத்திலும் ஒரு சில மனக்குறைபாடுகள் மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படத்தான் செய்யும். அந்த நிகழ்வுகள் வந்தவுடன் நீங்கள் ஒரே நிமிடம் நல்லா கைகளை வச்சுட்டு அந்த மூச்சில் கவனம் செலுத்துங்க. அது மனசை விட்டு அந்த அதிர்வலைகளை அந்த எண்ணத்தை ஆட்டோமேட்டிக்காக அது வெளியேற்றிடும். ஸோ ஜீவனை சிந்தையில் நினைத்து நிற்றிலே தியானம்னு சொல்லக்கூடிய இந்த தியானத்தை பெண்கள் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மன அழுத்தம் இல்லாமல் வாழலாம். உடல் முழுக்க நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கும். உங்களது இதய துடிப்பு சீராக சமமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதய வாழ்வுகள் நன்றாக இயங்கும். அப்போ மன அழுத்தம் இல்லை அப்படின்னாலே நிச்சயமாக ஜீரண மண்டலங்கள் நன்றாக இயங்கும். சிறுநீரகம் சிறுநீரகப்பை தனது கடமைகளை சரியாக செய்யும். பய உணர்வு இல்லாமல் நீங்கள் வாழ்வதற்கும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணர்ந்து வளமாக திடமாக வாழ்வதற்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு பலனுள்ளதாக அமைகின்றது. ஒவ்வொரு பெண்களும் மன அழுத்தமின்றி மன அமைதியாக வாழ்வதற்கு இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும்.
நேர்களே, நமது தேகம் சிறக்க யோகம் நிகழ்ச்சியை பார்த்து நிறைய நபர்கள் தொலைபேசி மூலமாக ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதற்குரிய ஒரு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளுக்குரிய விளக்கத்தை இப்பொழுது நாம் தெளிவாக காண்போம். நிறைய நபர்கள் கேட்பது கழுத்து வலி. அந்த கழுத்து வலி சில நபர்களுக்கு தொடர்ந்து இருக்கின்றது. சில நபர்கள் அது எலும்பு தேய்மானம் இல்லை தசைப்பிடிப்பா அப்படின்னு நின்று தெரியல. பல வகையான சிகிச்சை எடுத்தால் கூட நிறைய நபர்களுக்கு அந்த கழுத்து முதுகெலும்பு வலி இருந்து கொண்டே இருக்கின்றது. இது அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களுக்கும் தொடர்ந்து லேப்டாப் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் அந்த வலி ஏற்படும். இதற்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு அடிக்கடி நிறைய நபர்கள் தொலைபேசி மூலமாக கேட்குறாங்க. நம்ம தொலைக்காட்சியில் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி கழுத்து முதுகலி உள்ளவர்கள் முதிரையில் அனுசாசன முதிரை நிமிர்ந்து உட்காந்துட்டு கைகளை இந்த மாதிரி வச்சுக்கணும். இது அனுசாசன முதிரை. இந்த முதிரையை 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பாருங்கள். அந்த பெருவரல் வந்து மோதரவரில் டச் பண்ணிக்கிடணும். இது கழுத்து முதுகுவலி உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த அனுசாசன முதிரை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த முதிரை ப்ராக்டிஸ் பண்ண கையோட சின் முத்திரை, ஒரு மன அழுத்தத்தினாலும் கழுத்து வலி ஏற்படும். சின் முத்திரை இது ஒரு 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கலை அப்படின்னா கூட இந்த பிரச்சனை வரும். ஆகையினால அபான முத்திரை. இந்த 3 முத்திரைகளையும் 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக கழுத்து தசைகள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். கழுத்து எலும்பு அந்த பகுதியில் ஏற்பட்ட வலி நிச்சயமாக நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ரொம்ப தடிமனான பில்லோஸ் வச்சு தூங்காதாங்க. பில்லோஸ் வந்து நீங்கள் தலையணை வந்து ரொம்ப சிம்பிளாக குறைவான உயரத்தில் இருக்கக்கூடிய தலையணை வைத்துக்கொள்ளுங்கள். அடிக்கடி முதுகுவலி உள்ளவங்கள் ஒரு டவல் மடித்து அதை தலையணைக்கு பதிலாக ஒரு துண்டு மடித்து வைத்து அதில் படுத்து தூங்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பகலில் தூங்காமல் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை ஆழ்ந்த நித்திரை செய்யுங்கள். நிச்சயமாக கழுத்து வலிக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.